பதியன் சித்தம் தூது 2018 கற்றது போதும் கற்பிப்போம். 2 கோடி மனிதனை தேடி ஒரு பயணம் என்கிற தன்மையிலே பதியன் சித்தர் கண்ட தெய்வத்தின் திருவருள் அனுபூதி சமாஜம் சார்பில் நேற்று முதல் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வரை 28 நாட்கள் தொடர்ந்து மாதவம் அன்னம் தண்ணி ஆகாரமின்றி மாதவம் இயற்றி 189 தத்துவங்களை அனுபூதி அனுபவத்திலே அறிந்து அதை உலக மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதிலே 2வது நாளை கடந்து 2வது நாளின் இறுதி தியானம் 7:30 தியானத்திலே கிடைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அனுபவத்தை தூது 14 உங்களிடம் பதிவு செய்கின்றேன். இந்த தூது 14 என்பது மூலாதாரம் என்கிற ஆதாரத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய நினைவு. இந்த தூது 14 என்பது உடல் ஆரோக்கியம், உடல் நலம், நோயின்மை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே மூலாதாரம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், உடல் ஊனமில்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும், உடலை எந்த நேரத்திலும் அசதி இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இயங்கக்கூடிய ஆதாரம். அந்த மூலாதாரத்துக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டால் மனிதன் உடல் நலக்குறைபாடு ஏற்பட்டு செயல்பாடின்றி இழந்து விடுவான். அப்போ மனிதன் ஊனமாக இருப்பதற்கும் உடல் நலக்குறைவோடு இருப்பதற்கும் மரணம் அடைவதற்கும் கூட காரணமாக இருப்பது மூலாதாரம்தான். உடலை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும், உயிரை வளர்த்தால்தான் அருளை வளர்க்க முடியும். அப்படி உயிரை வளர்க்கக்கூடியதற்கு பரம்பரை அறிவும், அருளை வளர்ப்பதற்கு ஆண்டவனுடைய திருவருளும், உடலை வளர்ப்பதற்கு மூலாதாரமும் முக்கியமாக கருதப்படுகிறது. அப்படி மூலாதாரம் பாதிக்கப்பட்டால் மனிதன் மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அழிவு காலம் தொடங்கிவிடுகிறது. எனவே தான் ஒரு மூலாதாரம் பாதிக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய நோய்களுக்கு எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அந்த நோயை தீர்க்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது மனிதன் மரணத்தை நோக்கி செல்கின்றான். சிறிய சிறிய உடல் உபாதைகள் வரும்பொழுது அதை மருத்துவத்தின் மூலமாக நாம் தீர்த்து கொள்கிறோம். ஆனால் தீராத வியாதி சம்பவித்துவிட்டால் மனிதன் மரணம் அடைந்து விடுகின்றான். அப்பொழுது மூலாதாரம் முற்றிலும் செயலிழந்து விட்டது என்று அர்த்தம். இது உடலில் மட்டுமல்ல, பிண்டத்தில் மட்டுமல்ல, அண்டத்திலும் இதே போன்று மூலாதாரம் செயல்படுகிறது. எப்படி உடலிலே மூலாதாரத்திற்கு நோய்க்கு மூலாதாரம் முக்கியமோ, அப்படி உலகத்திலே தண்ணீர் தான் மூலாதாரமாக செயல்படுகிறது. தண்ணீர் குறைபாடு, தண்ணீர் பஞ்சம், தண்ணீரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உலகம் சந்திக்கும் பொழுது உலகை ஆட்சி செய்யக்கூடிய அறிவு செயலிழந்து விட்டது என்று அர்த்தம். அதாவது ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்குண்டான தகுதிகளை இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம். எனவே ஒரு மன்னன் எப்பொழுதும் தன் நாட்டில் நீர்வளம் மட்டும் குறையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டுதான் இதுநாள் வரை மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். எனவே தான் எல்லா கிராமங்கள் தோறும், ஊர்கள் தோறும் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே குளங்களையும் ஏரிக்கரைகளிலே ஆற்றங்கரைகளிலே கோயில்களை கட்டி மக்கள் அங்கே கூடி அந்த நீரிலே தீர்த்தம் ஆடும் பொழுது அதிலே வித்தானது உற்பத்தியாகி மனிதர்கள் வளமாக நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையும், மழை பொழியும் பொழுது அந்த நீர் வளத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஆதாரமாகவும் நீர்நிலைகளை தோற்றுவித்தார்கள். அப்படி 6 ஏரி குளம் ஊரணி கிணறுகள் போன்ற நீர்நிலைகள் வற்றும் பொழுது மன்னன் தன் ஆட்சி அதிகாரத்தை இழந்து விடுகிறான் என்பதை தான் அண்டமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையிலே தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே தண்ணீருக்காக போராடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. உலகம் முழுவதும் மக்கள் தண்ணீருக்காக போராடுகிறார்கள். தண்ணீர் பஞ்சமானது மக்களை தொற்றிக்கொண்டது. இதற்கெல்லாம் என்ன காரணம்?
மன்னன் எல்லாம் அறிவை அடிப்படையாக கொண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் ஆராய்ச்சிகளையும் உலக பொதுவாக இருக்கக்கூடிய அறிவியல் நுணுக்கங்களை மட்டுமே கவனம் செலுத்தும் பொழுது ஞானம் இல்லாத மன்னன் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. எனவே அறிவியல் கண்டுபிடிப்புகளால் இந்த உலகம் நன்மை பெறுவதை காட்டிலும் தீமைகளை அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மன்னர்களிடையே ஆட்சியாளர்களிடையே சங்கமித்துவிட்டது. எனவே தான் உலகை ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களும் தன்னுடைய ஞானத்தை இழந்த காரணத்தினால் அறியாமை என்னும் விரலில் மூழ்கி உலக மக்களை வழி நடத்த தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இதே சூழ்நிலை தான் தமிழகத்திலும் இந்திய தேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு மக்கள் தண்ணீருக்காக களத்திலே இறங்கி போராட துவங்கிவிட்டார்களோ அப்பொழுது அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தன் தகுதியை இழந்து விட்டான் என்ற அர்த்தம். எனவே ஒரு மனிதனுடைய உடலில் மூலாதாரம் குன்றிவிட்டால் நோய் வரும். மருத்துவம் பார்த்து உடனடியாக நோயை தீர்த்து விட்டால் அது அவனுடைய உயிரை பாதிக்காது. அந்த மருத்துவத்தை வழங்க வேண்டியது அந்த சுகாதாரமான உணவு மருந்து உடனடிய தன்மை. அதே போன்று ஒரு நாட்டிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டால் அதை உடனடியாக தீர்க்க வேண்டியது மன்னனுடைய கடமை. அதை தீர்ப்பதற்கும் வழியில்லாமல் வழியே தெரியாமல் தண்ணீருக்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று சொன்னால் மன்னன்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள் என்றே இந்த சூழ்நிலை தெல்ல தெளிவாக நமக்கு விளக்குகிறது. எனவே எப்பொழுது ஒரு ஆட்சியாளர் தன் தகுதி இழந்து விட்டாரோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே மகான்கள் ஞானிகள் ஞானமுள்ள ஒரு மன்னனை நிச்சயம் தோற்றுவிப்பார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே மகான்கள் ஞானிகளின் சித்தர்களின் யோகிகளின் தன்மையை அறிந்து தெளிந்து மக்கள் தண்ணீர் பஞ்சமில்லாமல் நீர்நிலைகளை எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆதாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தத்துவ ஞானிகளையே மன்னனாக தேர்வு செய்யக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதைத்தான் இன்றைய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. தீராத வியாதிகளுக்கெல்லாம் எப்படி ஞானிகள் தன்னுடைய சரத்தின் மூலமாக தீர்வை வழங்குகிறார்களோ அதை போன்று ஞானிகளால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு மன்னன் இந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மை வந்தால்தான் தண்ணீர் பஞ்சமானது தீரும் என்பது அனுபவத்திலே உதயமாகிறது. எனவே இந்த அனுபூதி அனுபவத்திலே தூது 14 உங்களுக்கு நான் வழங்கக்கூடிய உபாயம் என்பது தண்ணீருக்காக மக்கள் போராடக்கூடாது, தண்ணீருக்காக மன்னன் தன் மக்கள் தண்ணீர் பஞ்சத்தில் போராடக்கூடாது என்பதை உணர்ந்து நாட்டு மக்களுக்கு தேவையான தண்ணீரை பங்கிட்டு வழங்குவதுதான் மன்னனின் ஞானத்தை தெளிவுபடுத்தும். எனவே மன்னன் அறியாமை என்னும் இருளிலிருந்து வெளியே வந்து ஞானமுடன் செயல்பட்டு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய எண்ணத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் வாழக்கூடிய மன்னன் கூட ஞானமாக வாழ்ந்து மக்களை காப்பாற்றும் தலைவனாக மாற முடியும். எனவே இதை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அரசு நடத்தக்கூடிய மன்னர்கள் அறிந்து தெளிந்து மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தன்னுடைய அறியாமை என்னும் இருளை அகற்றி நீர்நிலைகளை எல்லாம் நிரப்பக்கூடிய தன்மையிலே திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்துவதற்குண்டான தருணம் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதையே இந்த உலக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அனுபூதி சமாஜம் சார்பில் தூது 14 வழங்குகின்றோம். அதே போன்றுதான் உடலிலே ஒரு மனிதனுக்கு நோய் வந்துவிட்டால் அந்த நோயை மருத்துவர்களாலோ மருந்துகளாலோ தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மனிதனும் தன் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கனலை சரத்தின் மூலமாக நினைவின் மூலமாக தட்டி எழுப்பி புருவ மையம் என்னும் மயிர்பாலம் கடந்து பிடர் வழியாக உச்சியில் உள்ள ஆண்டவருடைய அருளை பெறும் பொழுது உடலில் உள்ள எப்பேற்பட்ட நோயையும் தன்னுடைய சரத்தின் மூலமாக 120 நோயை விரட்டி அடிக்க முடியும். அப்படி ஒரு இயல்பான ஒரு சுபாவம் எல்லா மனித சரீரத்திலும் இருக்கிறது. எனவே மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கும் பொழுது நோயை வெல்ல முடியாதது ஆச்சரியமாகவே இருக்கிறது. காரணம், மனிதன் மருத்துவத்தின் கீழ் வந்துவிட்டான். மருத்துவம் என்பது விஞ்ஞானம், ஞானம் என்பது மரணத்தையே வெல்லக்கூடியது. அறியாமை என்னும் வீரலை தாண்டி மனிதர்கள் ஞானம் பெற்றால் மரணத்தையே வெல்ல முடியும் என்று சொன்னால் ஏன் நோயை வெல்ல முடியாது? அதே போன்று
நாட்டிலே இருக்கக்கூடிய பஞ்சங்களை மன்னன் திட்டமிட்டால் நடக்காது. ஞானிகளுடைய வாக்குகளை அவருடைய சொல்களை செயலாக்கக்கூடிய தன்மைகளிலே மன்னன் செயல்பட்டால் எப்பேற்பட்ட பஞ்சத்தையும் இயற்கை சூழ்நிலைகளை மாற்றி 120 நாட்களுக்குள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வர முடியும் என்பதை மன்னர்கள் அறிந்து தெளிந்து ராஜகுருவுகளுடைய வாக்குகளை பின்பற்றி மன்னன் நடைபெறும் பொழுது இந்த மக்கள் வளமாக வாழ்வார்கள் என்பதை அறிந்து தெளிந்து தேசிய இறையாண்மையும் உலகத்திற்கே ஞான ஒளியாகவும் விளங்கக்கூடிய இந்திய தேசம், உலகிற்கே குருவாக விளங்கக்கூடிய இந்திய தேசம் இறையாண்மை அடிப்படையாக கொண்டது. எனவே ஆன்மீகம் என்பது ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஞானமுள்ள மனிதன் எப்பொழுதும் உலகத்தை ஆளக்கூடிய தகுதி பெற்றவன். அப்படி ஞானமுள்ள மனிதன்தான் நாட்டை ஆள வேண்டும். அப்படி ஆண்டால் நாட்டில் உள்ள பஞ்சங்கள் எல்லாம் தீரும் என்று கூறி இந்த தூதை உலக மக்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் இந்த நாட்டில் வாழக்கூடிய மன்னனும் அறிந்து தெளிந்து ஞானமுடன் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், உலகத்தை பாதுகாக்க வேண்டும். நம்மை பார்த்து உலக மக்களெல்லாம் நம்மிடம் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாட்டை பாதுகாக்க வேண்டும், எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நம்மிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்திற்கே ஞானத்தை உபதேசித்த நாடு நம் பாரத தேசம். அப்படி உலகில் உள்ள அத்தனை பஞ்சங்களையும் தீர்க்கக்கூடிய உபாயம் நம்மிடம் மட்டுமே உள்ளது. அதை நாம் மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது, இந்த உலக மக்களுக்கும் கற்பிக்கக்கூடிய குருவாக இந்த பாரத தேசம், இந்த தமிழ் நாடு, இந்த இறை சக்தி சூழ்ந்துள்ள இந்த கர்ப்ப கிரகமாக செயல்படக்கூடிய தமிழ் நாடு விளங்க வேண்டும் என்பதையே அனைவரும் உணர வேண்டும் என்று தூது 14 கூறி ஆண்டவருடைய அருளையும் பெரியோருடைய ஆசையும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அனுபூதி அடைந்து ஞானமுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பதிய சித்தம்.